தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற நடிகராக மாறியிருக்காரு தளபதி விஜய். இவர் வாரிசு படத்தோட வெற்றியை தொடர்ந்து லோகேஷ் கூட சேர்ந்து லியோ படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. படம் அக்டோபர் 19ஆம் தேதி கோலாகலமாக வெளியாக போகுது. அடுத்ததாக விஜய் வெங்கட்பிரபு இயக்கத்தில் தளபதி 68 படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு 100 கோடிக்கு மேலே சம்பளம் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் குணச்சித்திர நடிகர் மீசை ராஜேந்திரன் விஜயோட சம்பளத்தை பற்றி பேசியிருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, விஜய் முதல்ல 70 கோடி சம்பளம் வாங்கியது சிம்புதேவன் இயக்கிய புலி படத்துக்கு தான். இந்த படத்தை செல்வகுமார் தான் எடுத்தாரு. அந்த செல்வகுமார் வேற யாரும் இல்லை, நடிகர் விஜயோட மேனேஜராக பணியாற்றியவர் தான். அவருக்கு எப்படி அவ்வளோ பெரிய படத்தை தயாரிக்க காசு வந்தது? அந்த பணம் எல்லாமே விஜயோடது தான். அவர் பணத்தை கொடுத்து படத்தை எடுத்து அதற்கு 70 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதா சொல்றாங்க. அது மூலமாக தான் அவரோட மார்க்கெட்டும் ஏற ஆரம்பிச்சுது. இதே ஃபார்முலாவை தான் மாஸ்டர் படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. விஜயோட மாஸ்டர் படத்தை தயாரிச்சது விஜயோட தாய்மாமா சேவியர் பிரிட்டோ. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அந்த படத்தை எடுக்க அவர் செலவழித்தது எல்லாமே விஜயோட பணம் தான். இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் விஜய் தான் சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து தன்னோட சம்பளத்தை உயர்த்தி கொண்டாரு. அதனால தான் அவருடைய சம்பளம் இப்போ 100 கோடியை தாண்டி இருக்குன்னு மீசை ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு.